Good morning to all. Today we are discussed about 6th standard measurements. So measurements indra lessons da nama paaka porom. So the measurements indra lesson na very very important. So idha first 7th 8th la the measurements indra topic la advance a irukkudiya sums la varum. Appa for example ku measurements engenga use agudhu. Ippa 1 meter enna kekpom துணி ஒரு மீட்டர் துணி கொடுங்கன்னு கேட்போம். அதே மாதிரி ஒரு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து காய்கறி வாங்க போகிறோம். இப்போ ஒரு கிலோ என்ன வரும் காய்கறி அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அந்த மாதிரி மீட்டர் கிலோமீட்டர் கிலோகிராம் ஸோ இதெல்லாமே வந்து என்னது மெஷர்மெண்ட்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 1 அதில் பார்த்தீங்கன்னா த அஃபீஷியல் டிஸ்டன்ஸ் ஆஃப் மராத்தான் ரேஸ் இஸ் 42.195 கிலோமீட்டர். ஸோ இது என்னவை மாற்றணும் கன்வெர்ட் இன்ட்டு என்னவை மாற்றணும் மீட்டர் கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர். ஸோ எப்படி மாற்றுறது பார்த்துக்க கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுறது எப்படி. அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர்ன்றது 1000. அப்போ 42.195 கிலோமீட்டரை என்ன பண்ணணும் 1000 மல்டிப்ளை பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோ. அந்த ஒரு பாயிண்ட்டை 3 0 இருக்கனால 3 நம்பர் தள்ளி வைக்கணும். இப்போ 42.195 நல்லா கவனிச்சுக்கோ. 42.195 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1000 மல்டிப்ளை பண்ணணும். 1000 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை 3 நம்பர் தள்ளி வைக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து என்னது இதோடைய ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2. ஸோ இந்த சம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு இஸ் 998 மில்லி மீட்டர். இதை என்ன மாற்றணும்னா கன்வெர்ட் இன்ட்டு சென்டிமீட்டர். ஸோ மில்லிமீட்டரை எப்படி சென்டிமீட்டராக மாற்றுறது நல்லா கவனிச்சுக்குங்க. 998 அதை என்ன பண்ணணும் 10 டிவைட் பண்ணணும். அப்போ மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 10 டிவைட் பண்ணணும். அப்போ 99.8 சென்டிமீட்டர். இப்போ 1 0 இருக்கனால 1 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3. ஸோ எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் போல் இஸ் 5 meter 35 centimeter லாங். த லென்த் ஆஃப் ஃப்ளாக் என்னன்னு கேட்டிருக்காங்க. த லென்த் ஆஃப் ஃப்ளாக் இன் சென்டிமீட்டர். ஸோ அதாவது 5 meter 35 centimeter கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் என்ன மாற்றணும் சென்டிமீட்டராக மாற்றணும். ஸோ சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறது நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ 5 meter 35 centimeter. அப்போ 5 × meter பதிலாக 100. அடுத்தது 35 centimeter என்ன பண்ணிக்கலாம் 35 centimeter அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா சென்டிமீட்டர் தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ 5 × 100 500 + 35 அப்போ எவ்வளோ ஆச்சு 535 centimeter. ஸோ இதான் வந்து இதோடைய ஆன்சர். அப்போ 1 meter எத்தனை சென்டிமீட்டரு 100 centimeter. ஸோ இதான் வந்து இந்த சம்மு. இப்போ அடுத்தது 4th எக்ஸாம்பிள் 4 பார்த்தீங்கன்னா ஜானகி பாட் 650 mg மில்லிகிராம் டேப்லெட். வாட் இஸ் த வெயிட் இன் கிராம். இப்போ மில்லிகிராமில் கொடுத்துருக்காங்க. இதை என்ன மாற்றணும் கன்வெர்ட் இன்ட்டு கிராமாக மாற்றணும். இதை எப்படி மாற்றுறது நல்லா கவனிச்சுங்க. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். அப்போ 1/1000 கிராம் ஈக்குவல் டு 1 மில்லிகிராம். ஸோ இதைத்தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம். அப்போ மில்லிகிராமில் கொடுத்துருக்காங்களா அதை வந்து என்ன மாற்றணும் கிராமம் மாற்றணும். ஸோ அப்போ நம்ம எப்படி மாற்றி செய்கிறது நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ 650 × கிராமம் மாற்றணும்னா 1/1000 மல்டிப்ளை பண்ணணும்.
இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன வரும், 65/100. அப்போ ரெண்டு ஜீரோ இருக்கனால ரெண்டு நம்பர் தள்ளி லெஃப்ட் சைடு புள்ளி வச்சிங்கன்னா 0.65 கிராம் வரும். ஸோ இதாக வந்து இந்த ஃபோர்த் சம்முடைய ஆன்சர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5. ஸோ எக்ஸாம்பிள் 5க்கு முரளி ஹேஸ் ஏ பேக் வெயிட் 3 kg 450 கிராம். ஸோ இதை வந்து என்ன கேட்டிருக்காங்க, கிராமாக மாற்றணும். அப்போ 3 kg கிராமாக மாற்றணும்னா 1000 மல்டிப்ளை பண்ணணும் ப்ளஸ் 450. அப்போ 3000 + 450 எவ்வளோ வரும், 3450 கிராம். ஸோ இதான் வந்து இதனுடைய ஆன்சர். நல்லா கவனிச்சுக்கோ. அடுத்தது பாரு, எக்ஸாம்பிள் 6. ஏ காஃப் ட்ரிங்க் 5.750 liters ஆஃப் வாட்டர் கன்வெர்ட் இன்டு மில்லி மீட்டர் இப்போ லிட்டரை வந்து மில்லி மீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 5.750 × 1000 போட்டுக்கணும். 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணும்போது 5750 ml வரும். ஸோ இதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ லாஸ்ட்டு அடுத்து ஒன்று, எக்ஸாம்பிள் 7. ஸோ கன்வெர்ட் 526 ml into liter கன்வெர்ட் 526 ml to liter மில்லி லிட்டரை லிட்டராக மாற்றணும்னா 526 எதால் மல்டிப்ளை பண்ணணும், 1/1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது 0.526 liters வரும். அதாவது 3 0 இருக்கா, அப்போ 3 0 தள்ளி முன்னாடி புள்ளி வச்சேன்னா ஆன்சரு வந்துடும். ஸோ இதான் வந்து இந்த சம்முடைய ஆன்சரு. நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ ஒன் டைம் ரீகால் பண்ணுறேன். அப்போ 1 kilometer அப்படின்றது 1000 meter. அடுத்தது பாரு, 1 kg = 1000 gram. அடுத்து 1 liter = 1000 ml. அடுத்தது 1 meter = 100 cm. எல்லாம் படிச்சுக்கோ, அதாவது தெரிஞ்சு கண்டிஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம் செய்ய முடியும். அப்போ 1 kilometer = 1000 meter, 1 kg = 1000 gram, 1 liter = 1000 ml, 1 meter = 100 cm. அடுத்தது பாரு, 1 cm = 10 ml. அடுத்தது, ஸோ இதோடைய ஆப்போசிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1/1000 g எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் 1 mg அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 ml = 1/1000 liter அதோடைய ரெசிப்ரோக்கல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி 1 mm = 1/10 cm. ஸோ இதான் வந்து மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறது, சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறது. ஸோ இதுதான் வந்து நான் ஹோம்ஒர்க்கில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணுமா, இல்லை சென்டிமீட்டரை மில்லி மீட்டராக மாற்றணுமா, இல்லை மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணுமா, லிட்டரை மில்லி மீட்டராக மாற்றணுமா அப்படின்றத நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், கொஸ்டின் லெசன் பண்ணிவிட்டு 100 மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை 1000 மல்டிப்ளை பண்ணணுமான்னு பார்க்கணும். ஸோ லிட்டர்லேருந்து மில்லி லிட்டர் இந்த மாதிரி பார்க்கும்போது 1000 100 மல்டிப்ளை பண்ணால் போதும். மில்லி லிட்டர் டு லிட்டராக மாற்றும்போது 1000 டிவைட் பண்ணுமா இல்லை 100 டிவைட் பண்ணுமா அப்படின்றத நீ தான் வந்து என்ன பண்ணணும், பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு அப்படின்ற லெசன் வந்து பெரிய கிளாஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9th 10th வரைக்குமே இந்த லெசன் வரும். இப்போ 10th பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நீ 6th தான் வந்து பேசிக்காக என்ன பண்ணுற, மெஷர்மெண்ட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுற. அடுத்து 7th போகும்போது இதனுடைய அட்வான்ஸ், இப்போ வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இந்த மாதிரி வரும். அடுத்து 8th போகும்போது சர்க்கிளை விட்டுட்டு அடுத்து வேறு சேஃப் சொல்லுவாங்க. அதே மாதிரி 9th 10th வரும்போது மென்சுரேஷன் அப்படின்ற சாப்டரில் கொஞ்சம்
ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோ. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடு. தேங்க்யூ, தேங்க்யூ டூ.